ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சிக்கன் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மேரினேஷன் பண்ணி ஊற வைக்கணுன்றதெல்லாம் இல்லை, மசாலாவை போட்டு அப்போதைக்கு அப்போவே நீங்கள் குக் பண்ணாலும் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா, இதில் ஏதோ ஒரு மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளார் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி கிளறிடலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவு கிளறினதுக்கப்புறமா இதை நான் பார்த்திங்கன்னா ஊற வைக்க போகிறதெல்லாம் இல்லை, அப்படியே நான் இப்போ இதை குக் பண்ண போகிறேன். உடனே பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை தடவி அப்போதைக்கு போய் நான் இதை குக் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம இந்த மசாலாவில் சிக்கனை ஊற வச்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போது தவா வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீஸை இதில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும். நம்ம நார்மலாக இந்த சிக்கன் சில்லி எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம், அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவு எண்ணெய் இருந்தாலே போதும், நமக்கு இந்த எல்லா சிக்கனையுமே ஒரே டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லா சிக்கன் பீஸையுமே வச்சுட்டேன். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு விட்டுறலாம். லைட்டாக அந்த மசாலாலாம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மூடியை எடுத்து விட்டுறலாம். ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி அடியிலிருந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு விட்டுறேன். ஏன்னா நம்ம திருப்பி போட்ட அந்த பக்கமும் அந்த மசாலா பார்த்திங்கன்னா லைட்டாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் மூடியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிக்கன் 2 சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்து விட்டுட்டு ஒரு 1-2 நிமிஷம் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த எண்ணெயில் இந்த மாதிரி சிக்கனை திருப்பி மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் தவா ஃப்ரை ரெடி. ஒரு தடவை நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.